지기로 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 나무를 졸리려 하는 게 일로만이네. 나 알아서 안돼. 나무 가리엄 발에 가리채 보라도 왔는데 사파를 보라는가. 뭐 가리 왜냐면 가리 나는 왜냐면 왠지 왠지 왜냐면 왠지 எல்லாமே போட்டு திரும்பி வரும்போது வெள்ளி காயின் கொடுக்கறாங்க. 왜ல்லில காயின் கொடுக்கறாங்க. அதனால தான் போயிட்டு இருக்கேன். நான் வேகமா போறேன். ஏய் சீக்கிரம் வாடி, நம்ம போவோம் வாடி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, அதாவது நீங்கள் வந்து இன்னொரு ஆஃபர் கொடுக்குறோம். அதாவது இடம் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் விலை கம்மியில் இடம் கொடுக்குறோம். அதாவது 8 லட்சரூபா மதிப்பில் இடத்த 660,000 கொடுக்குறாங்க. அன்றைக்கி நீங்கள் கிரேம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 பவுனில் தங்க காசு கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும், இதுக்கு பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும், ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. நான் போகிறேன். சாப்பாடு முக்கியம், சாப்பாடு முக்கியம். வரி 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 பாருங்க. ஒரு ஸ்கூல் பஸ்ஸு போதுங்க, கேஜி மேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். குழந்தைங்களாம் பாருங்கள், எவ்வளோ குழந்தைங்க இந்த வழியாக போகுதுன்னா அப்போ அவ்வளோ குடும்பங்கள் அங்கே இருக்கிறனால தான் பஸ்ஸு இங்கே போகுது. ஸ்கூல் பஸ் வசதி இருக்குது. நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்பணும்னு சொல்லி அப்படியே உங்கள் வாசலில் விட்டிங்கன்னா போதும், இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்க. இடம் வாங்குறது முக்கியமில்லை மக்களே. இன்றைக்கி வந்து எல்லோரும் வீட்டில் வந்து அக்வாகார்டு அந்த இதெல்லாம் மாட்டி ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஆனால் வேறு வழி இல்லாமல் குடிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா டைரெக்டாக அத்தி கடவுள்லேருந்து தண்ணி வந்து நல்ல தண்ணி வருது. ஆல்ரெடி கனெக்ஷன் வந்துருச்சுங்க பாருங்க, இனிக்குது. இந்த தண்ணி மட்டும் இனிக்காட்டி கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, வந்து போகிற செலவு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? லைவாக ஸ்வீட்டாக இருக்குது தண்ணி. அது சும்மாவை சொன்னாங்க, அந்த சிறுவாணி தண்ணியெலாம் இனிக்கும், அத்தி கழுவு தண்ணி இனிக்கும். சும்மாலாம் ஒன்றும் சேர்ந்த கிடையாது, உண்மையிலேயே வந்து சுத்தமான இனிப்பான தண்ணிங்க. இங்கே இடம் வாங்கினீங்கன்னா இது ஒரு உங்களுக்கு பெனிஃபிட். பாருங்கள் ரோடு வந்து எவ்வளோ அகலம் இருக்குது பார்த்தீங்களா, 33 அடி ரோடாக. ரொம்ப அகலமான ஒரு ரோடு. சைடில் வேஸ்டேஜ் ஓடு போட்டிருக்காங்க. அந்த ஈபி லைனுக்கு வந்து இந்த பைப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தாங்க இவங்க மனசை டச் பண்ணலாங்க. எந்த ஏரியாலேயுமே இந்த பைப் போட மாட்டேன். ஏன்னா நீங்கள் உங்களோட மேலே போனீங்கன்னா குழந்தைங்க விளையாடும் போது தப்பித்தவிரி கைப்படுச்சுன்னா ஷாக் அடிச்சோம். அதை அந்த பாதுகாப்பு மைண்டில் வச்சு மேலே வந்து கேபிள் போட்டிருக்காங்க. அந்த கேபிளுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ரோப் போட்டிருக்காங்க, இது பைப் மாதிரி போட்டிருக்காங்க. அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு சேஃப்டியில் இவங்க ரொம்ப முக்கியமான வேலையை பார்த்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபேஸ் 1ல நான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடம் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க, இந்த வருஷம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்கே ஒரு இடம் கூட பாக்கி கிடையாது. இப்போ நம்ம பின்னாடி வேலவன் வந்தனத்தை போய் பார்க்கலாம். ஓகே, இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேலவன் வந்தனத்தோட பாருங்கள். வேலவன் வந்தனத்தோட இடம் அட்ரஸ் தான் இருக்குது பாருங்கள். ஃபேஸ் 1 வந்து வேலவன் ஸ்கொயரு, அது முடிஞ்சிச்சு. இது வந்து வேலவன் வந்தனம், கணேசபுரம் கரியம்பாளையத்தில் இருக்குங்க. மொத்தம் 101 சைட் இருக்குது. ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துறாங்க. அதில் வந்து இந்த பார்க் வருதுங்க, பெரிய பார்க் வருது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி குடி வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு டாப் ஆஃப் த பீக் ஆஃப் த சிட்டியில் இந்த இடம் இருக்கனால 1 இயரில் எல்லாத்தையும் வச்சுட்டாங்கன்னா பார்த்துங்க. இப்போ நம்ம போடுற வீடியோ கூட அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒன்றும் இருக்காது. அதனால் வீடு வாங்கணும் அப்படின்னு என்ன இருந்தால் இங்கே வந்து வாங்கிக்கிங்க. சுற்றி வந்து நிறைய பேர் ஃபேமிலி வந்து குடியிருக்கிறாங்க. சுற்றிலும் அப்படியே ஒரு ட்ரோன் ஷாட் நான் காட்டுறேன். அப்படியே நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஏரியாவில் அப்படியே சுற்றி வர ஒரு 500 வீடு வந்து கண்டிப்பாக இருக்கும். வேலவன் வந்தனத்தோட ஃபேஸ் 2 இதான் இப்போ வந்து வர சண்டே லான்ச் பண்ண போகிறாங்க. உள்ளே வந்த உடனே தண்ணி டேங்கி பாருங்கள், பச்சை கலர் தண்ணி டேங்கி. கிட்டத்தட்ட 60,000 கன அடி தண்ணீர் வந்து அதில் கொள்ளுங்க. இந்த தண்ணி வந்து எதுக்குண்ணா? போர்வெல். ஸோ இது வந்து எல்லாத்து வீட்டுக்கும் வீட்டுக்கு தண்ணி ஒரு சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி ரெண்டு பேர் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அதுலேருந்து இவங்க எடுத்துக்கலாமா? டைரெக்டாக தண்ணி வந்துட்டு ஒரு தண்ணி பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு வந்து கிடையாது. அவங்க தனியாக வீட்டுக்கு போர் போடணும் தேவையே கிடையாது. நல்ல தண்ணியும் வந்துடுது, போர் தண்ணி. அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனையா? இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க இடம் கொடுப்பாங்க? ரெண்டு தண்ணியுமே நல்ல தண்ணியும் இருக்குது, உப்பு தண்ணியும் இருக்குன்னா அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன வேணும்? இதையும் தாண்டி எனக்கு தண்ணி வீட்டுக்கு வேணும்னா போர் போட்டுக்கலாம், அதுக்கும் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்த வாங்கலாம். பார்ப்பா, நானாக வந்தேன்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்த தான் மொதல் வாங்குவேன். மொதல் இந்த இடத்துல வாங்குவேன். என்ட்ரன்ஸ் அப்படியே நுழைஞ்சோம்னா நான் போய்க்கிறேன் பானே. ஆனால் இந்த இடம் விற்று போச்சானே? ஆனால் சேல் ஆயிருச்சு. பக்கத்து அவைலபிள் பக்கம் அதுக்கு பின்னாடி உள்ளது அவைலபிள் இருக்குது. செம்ம அதுக்கு காற்று தாறுமாறாக வருது. நல்ல கேரம். இப்போ நாங்கள் வீடியோ வந்து 3 மணிக்கு எப்படி காற்றுனா அப்போ ஈவினிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்களேன். வந்தீங்கன்னா சொர்க்கம் தாங்க உங்களுக்கு. 101 சைட் இருக்கானே? ஆ, 101 சைட். இதெல்லாம் காலியாக இருக்குது இப்போதைக்கு. ஆனால் இப்போதைக்கு எல்லாமே காலியாக இருக்குது. காலியாக இருக்குப்பா, பாருங்கப்பா, இந்த காரணம்லாம் காலியாக இருக்குது. சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க, அருமையான இடங்க. இங்கே ஆல்ரெடி ஒருத்தங்க வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அங்கே ஒருத்தங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சைட் இப்போ லான்ச்சிங் பண்ணவே இல்லைங்க. இப்போ தான் ஒர்க்கே முடிச்சிருக்கோம். ஒரு 10 வீடு புக்கிங்கிறதுக்கும் 2 வீடு வந்து மேக்ஸிமம் ஒரு கெட்ட ஆரம்பிச்சு அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஆமாம், அதுபோல் வந்து இங்கே ஒரு வீடு கட்டி குடி வரதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குண்ணா.
அந்த காம்பவுண்ட்ல பாத்தீங்க எல்லாமே 6 ஃபீட் பண்ணுவோம் நம்ம வந்து 10 ஃபீட் இவ்வளவு ஹைட் பண்ணிருக்கோம் 10 ல இருந்து 15 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துறோம் காம்பவுண்ட்ல 15 அடி காம்பவுண்ட் ஆமா அது போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓவர் சைடு பாத்தீங்கன்னா இங்க நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு பைப் கொடுத்துறோம் ஓ ஆமா இது ரெண்டு பைப் கொடுத்து ஒன்னு வந்து அதிகர தண்ணி கொடுத்துறோம் ஓ நல்ல தண்ணி இன்னொரு நல்ல தண்ணி கொடுத்துறோம் உப்பு தண்ணி அப்படியே கனெக்ஷன் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துறோம் அவள வீட்டுக்கு எடுத்து அது போ வந்து சாக்கறது டிரைனேஜ் வசதி பண்ணி டிரைனேஜ் வசதி ஓவர் சைடு ஒரு மரம் வந்து கொடுத்துறோம் ஒரு சைட்டுக்கு ஒரு மரம் வச்சு கொடுத்துருக்கோம் பாருங்க என்னென்ன மரங்கள்லாம் வச்சிருக்கீங்க நல்லா மயில மரம் வந்து வயல மரம் வச்சு கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்குது மாதுளை கொய்யா அது நிறைய வச்சிருக்கோம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா மரம் வச்சுலாம் ஆமாம் சரி ஓகே இது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதை மாதிரி எதுவும் ஆனால் இப்போதைக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து நம்மளே மெயின்டெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபேஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க ரோட்ல அவ்வளோ க்ளீனாக வந்துருக்கும் ஏன்னா 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ க்ளீனாக வச்சிருக்கணும் சார் ஒரு செடி கிடி வளராமல் அந்தளவுக்கு மெயின்ஸ் பண்ணி ரெண்டு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடு ஒன்று இப்போ வீடு ஆனதுக்கப்புறம் அசோசியேட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம் சரி ஓகேண்ணே சரி இவங்க ஆல்ரெடி வாங்கி கேட்டால் ஆரம்பிச்சிட்டாங்க இது இன்னும் காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்து சைடு காலியாக காலியாக இருக்குது வேண்டாம் வாங்கிட்டோம் கார்டன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே ஆமாம் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்துருக்கணும் கார்டன் சரி அது உள்ளே போய் காட்டுறோம் ஸோ கார்டன் வேலைலாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வர அன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும் அந்த பெயிண்டிங் வேலைலாம் ப்ராசஸ்லாம் போய்கிட்டுருக்கு உள்ளே பக்காவாக முடிச்சிட்டாங்க இங்கே வாங்க இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு இடம் வாங்கிட்டு ஒரு வீடு கட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு வந்தால் போதுங்க உங்களுக்கு ஜிம்மு தேவையில்ல எதுவுமே தேவையில்ல அப்படியே ஒரு ரவுண்டு வாக்கிங் மடங்குலாம் மேடை வச்சுருக்காங்க இடம் மேடை மாதிரி வச்சுருக்காங்க இதில் அப்படியே நீங்கள் நடந்தீங்கனாலே போதுங்க சூப்பராக ஒரு காற்று வாங்கி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்குது இது நடுவில் ஒரு பார்ட்டி ஏரியா மாதிரி இருக்குது நீங்கள் ஃபங்க்ஷனு டான்ஸ் பார்ட்டி நியூ இயரு தீபாவளி எல்லாமே இங்கே அழகாக வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் சூப்பராக இருக்குல்லண்ணா அது வந்து குழந்தைகளுக்கு தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு அந்த மூலையில் கொடுத்து தனியாக செக்ஷன் பெரியவங்களுக்கு வாக்கிங் போகலாம் வாக்கிங் அங்கங்கே பெஞ்செல்லாம் வரும்னு நினைக்கிறேன் உட்கார ஆமாம் இப்போ இப்போ தான் டெவலப் ஆமாம் பெஞ்செல்லாம் வந்து இங்கே இருக்கும் அழகாக உட்காந்து ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு நல்லா ஒரு என்ஜாய் பண்ண ஈவினிங்லாம் வேறு லெவலில் இருக்கும் 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா போக மாட்டேங்குது ஒரு ஊருக்கே போக மாட்டேங்குது எனக்கு இப்போ என் மனசு இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு ஏன்னா நான் வந்த வழியில் கூட வெயில் பயங்கரமாக இருந்துச்சு வந்த உடனே குழுன்னு ஆயிடுச்சுங்க ஸோ இது அது வரைக்கும் கார்டன் இருக்குது அந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் ஒரு வெள்ளி நாணயத்தை தயவு செஞ்சு உங்கள்ட்ட கேட்டுக்கிற மக்களே வாங்க ஏன்னா வந்தீங்கனாலே இங்கே வந்த அட்மாஸ்பியரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு வீட்டில் கொண்டாடியாங்க நம்ம ஒரு இடத்த வாங்கிடுவாங்க கடன் உடனே வாங்கி வாங்கிடுவோம்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இங்கே வர வைக்கிறாங்க இங்கே வர வைக்கிறது வந்து சும்மாலாம் ஒன்றும் கிடையாது வந்தீங்கன்னா இங்கே மயங்கிடுவீங்க ஏன்னா நான் மயங்கிட்டேன் அந்த மாதிரி வா நீங்கள் உங்கள் ஒய்ஃபு உங்கள் அம்மா உங்கள் மாமியார் உங்கள் எத்தனை பேர் வேணால் கூட்டு வராங்க யார் வேணும் யார் வேணால் கூட்டு ஃபேமிலியாக ஃபேமிலியாக வாங்க வந்து இறங்குங்க அப்படியே உள்ள ஒரு நோட்டம் விடுங்க அப்படியே சாப்பாடு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் அது அப்படியே வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக அப்படி நடந்து பாருங்க அப்படியே நடந்து போங்க ஏதாச்சும் ஒரு இடம் பிடிச்சதுன்னு கேளுங்க உங்களை அப்படியே இது பண்ணிடுவாங்க எவ்வளோ இருக்கும் கையில் இப்போ ஆனால் 4 லட்சம் ரூபா குடியா நான் உனக்கு எது பண்ணி தானே அந்த லோன் வாங்கி வச்சு அந்த இடம் உனக்கு சொந்தம் அவ்வளோதான் ஒரு 5 வருஷத்துல லோனை கட்டி முடிச்சுக்க அவ்வளோதான் கட்டி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த லேண்டோட வெளியே டபுள் பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் உண்மையாக நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த வர செப்டம்பர் மாதம் வர ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி தயவு செஞ்சு மறந்துடாமல் வந்துருங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி லொக்கேஷன் வாங்கிக்கோங்க கணேசபுரம் கரியம்பாளையம் கரியம்பாளையம் கரெக்டான ஸ்பாட் இருக்குங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடு வாங்கணும்னு என்ன இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி மற்ற யாரும் சொல்ல போகிறது கிடையாது வாங்கினா தான் சாப்பாடு அப்படின்னு கூப்பிடுவீங்க வந்து நீங்கள் என்ன வாங்க வந்து பாருங்கள் எங்கள் சைட்டை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றாங்க அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க ஒரு நல்ல மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது இடத்துக்கு வந்து வாங்குறோமோ இல்லையோ மனசுக்கு ஒரு அமைதி கண்டிப்பாக கிடைக்குதுங்க நல்லா குழுகுழுன்னு இருக்குது வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்க இல்லையா உங்களோட நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க வந்து வாங்கலாம் வர ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணிட்டா வாங்க முடியாது கேட்கணும் வாங்கலாம் கண்டிப்பாக இருக்கும் சைட்லாம் அவைலபிள் இடம் கிடைக்கும் ஃபுட்டு ஆனால் வந்து ஃபுட்டு காயின்லாம் காயின்லாம் கிடைக்காது ஆஃபர்ஸ்லாம் இருக்காது மற்றபடி இடம் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும் ஆனால் ரேட் அதே தான் இருக்கும் ஆனால் 6,60,000 ஸோ வேணும்னா நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணிட்டாலும் சரி மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க இடம் வாங்கணும் கோயம்புத்தூர் கிட்ட நம்ம இடம் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் பாருங்கள் ஓகேங்களா அப்புறம் தான் இந்த இடத்தோட மேனேஜிங் டைரக்டர் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள் பேர் என்ன அண்ணா என் பேர் ரவிக்குமார் நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் பில்டர்ஸ் டெவலப்பர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமும் அந்த ஃபீல்டில் இருக்குங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து இடத்துல என்னென்ன இருக்குன்றது வந்து மக்கள் என்னென்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ முக்கியமான கேள்விகள் நம்ம கேட்டுவோம் அதாவது ஒருத்தவங்க வந்து இடம் வாங்கணும்னா அவங்க மைண்டுக்கு முதல்ல வர்றது என்ன தெரியுமா அந்த ஸ்பாட் எப்படி இருக்குது
மெயினான இடத்துல இருக்கா. கண்டிப்பா நமக்கு எதுவும் ஒரு பிரச்சனைனா பக்கத்துல ஹாஸ்பிடல் இருக்கணும், காலேஜ் இருக்கணும், பஸ் வசதி இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எல்லாமே ரோடு இருக்கணும் மெயினா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஆனா ஒண்ணுமே இல்லைன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து சத்தி ரோடு வந்து ரொம்ப பாஸ்டா டெவலப் ஆயிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஐடி கம்பெனியா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ரோடு வந்து சத்தி இந்த சத்தி ரோடு தான். சரவணம்பட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்கான ஏரியா தான். சரவணம்பட்டி வந்து சென்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் 15 லட்சம் சென்று போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கோவில் பாளையம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்எஸ் மெயின் ரோடு வந்து ஒரு கிலோமீட்டர்லேயே சென்று 10 லட்சம் 12 லட்சம் வித்துட்டு இருக்காங்கண்ணா. அதுக்கடுத்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கணேசபுரத்துக்கு அடுத்து கரியாமலை பெரிய ஒரு ஜங்ஷன். எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஜங்ஷன் வந்து மெயின் ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் போனீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா காரமடை ஊட்டி போயிடலாம்ண்ணா, ரைட் எடுத்தீங்கன்னா தென்னமலை அவினேஸ்வரத்துக்கு போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டால் சத்தி பெங்களூர் ஹை இது கரெக்டாக மெயின் எல்லா ஊருக்கும் மெயினான ஜங்ஷன் தான் யூடியூப் தான் கோயம்புத்தூர். அந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு ஒரே கிலோமீட்டரில் நம்ம சைட் போட்டுருக்கோம், சைட் போட்டுருக்கோம். சரி, இது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா ஒரு இடம் வாங்கணும்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், அமௌண்ட்டு நம்மள்ட்ட கம்மியாக இருக்குது சரி அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு இடம் வாங்கணும், ஒரு 2-3 சென்ட் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக இங்கே இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் என்ன ரேட் விற்கிது, நீங்கள் என்ன ரேட்? ஆனால் முன்னில் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சவால் விட்டு சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சைட்டு ஜஸ்ட்டு என்எஸ் மெயின் ரோடு ஒரு காரில் வரீங்களோ ஒரு டூ வீலர் வரீங்களோ கரெக்டாக மீட்டர் நோட் பண்ணிங்க, கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் நீங்கள் காரில் ஏறி பைக்கில் கரெக்டாக நம்ம சைட்டுக்கு வாங்க. வரும்போது ஒரு 2 லேவுட் 3 லேவுட் போட்டிருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு நம்பர் பெரிய நம்பராக அவர் போட்டிருப்பாங்க. ஒரு கால் பண்ணி கேளுங்க என்ன ரேட்டு போயிட்டு கேளுங்க சரிங்களா. அதோட நம்ம பெஸ்ட்டாக ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம்னா பக்கத்தில் சென்ட் 8 லட்சம் 9 லட்சம் போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு சென்ட் 6 லட்சத்தி 60 வரை கொடுக்குறோம், ஒரு சென்ட் 6 லட்சம் ஒரு சென்ட் 6 லட்சத்தி 60 வரும் டிடிசிபி ரெரா அப்ரோட கொடுக்குறோம். எல்லாமே இருக்குது. சரி ஓகேண்ணே. இப்போ இது தெரிஞ்சுனாங்க. லோன் வசதி வந்து எவ்வளோ வரைக்கும் போட்டு தருவீங்க? ஆனால் இடமா இருந்தால் கையில் ஒரு 5 லட்சம் இருந்தால் போதும்னா ஒரு 2 சென்ட் 3 சென்ட் வரைக்கும் நீங்கள் இடம் வாங்கிடலாம், பாக்கி லோன் போட்டு பண்ணி கொடுத்துருங்கண்ணா. ஒரு வீடு வேணும் அப்படின்னா ஒரு 1 BHK வீடு வேணும் அப்படின்னா ஒரு 5 லட்சம் இருந்தால் போதும், கண்டிப்பாக ஒரு 25 லட்சம் பட்ஜெட்டில் வீடு பண்ணி கொடுக்கலாம். ஒரு 2 BHK வேணும் ஒரு 10 லட்சம் இருந்தால் போதும், 2 பெட்ரூம் ஒரு 4 கிச்சன் வீடு பண்ணி கொடுத்துருங்க, பண்ணி கொடுத்துருங்க. சரி ஓகேண்ணே. இப்போ வீடு பண்ணிட்டீங்க ரைட்டு. இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் டாப் சிட்டினா சென்னையில் வந்து மழை பெஞ்சாலே தண்ணி வந்து நிறைஞ்சிரும். ஸோ அது வந்து மைண்டில் வைக்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே எப்படி மழை காலத்துலலாம் இங்கே மழை வருமா? ஆனால் வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி வந்து தண்ணி நிற்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. அந்த மாதிரி பயம் இல்லை, எதுவுமே பயமும் கிடையாது. சரி ஓகேண்ணே. தண்ணி வசதிலாம் எப்படின்னா? ஆனால் இங்கே தண்ணி வசதி வந்து மெயினாக சொல்லணும்னா நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஃபேஸ் ஒன்று பண்ணோம், ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே பண்ணோம் சைட்டு. ஆல்ரெடி மேக்ஸ் சைட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு 20 பேர் புக்கிங் எடுத்துருந்தோம், 3 வீடு குடி வந்துட்டாங்க, உள்ள பார்த்தவங்களுக்கு தெரியும். பாக்கியெல்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ ஃபேஸ் டு சைட் வந்து லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். இங்க மெயினா அத்திக்கடவு தண்ணி தான் அத்திக்கடவு குடிக்கிறதுக்கு மெயினா குடிக்கிறதுக்கு வந்து அத்திக்கடவு தண்ணி. அது கணேசன் கொடுத்தாச்சு. நீங்க பாத்தீங்க தண்ணி ஓபன் பத்தி தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, தண்ணி மெயினான தண்ணி தான். பூமி செம்மன் பூமி. இங்க நீங்க இண்டிவிஜுவல் போர் போட்டுக்கலாம், போர் தண்ணி சூப்பரா இருக்கும். ஆமா, அதுக்கும் வந்து நம்ம வாட்டர் டேங்க் கட்டி ஒரு 60 லிட்டர்ல வாட்டர் டேங்க் கட்டி இருக்கிறோம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லயும் பைப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். பயம் இல்லாம இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி. ஆனா கேட்டட் கம்யூனிட்டி என்ன கேட்டட் காம்பவுண்ட் வாழ் டோட்டல் காம்பவுண்ட் வாழ்னா நம்ம சைட்டு தொட்ட மாதிரி இப்போ ஸ்கூல் பஸ் போச்சுன்னா. ஆமா, ஸ்கூல் பஸ் போச்சு. சைட்டு தொட்ட மாதிரி 100 வீடு குடி கட்டி வீடு கட்டி குடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. காம்பவுண்ட் தான் அந்த 100 வீட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. போற வழியில அப்படியே நான் காட்டுறேன். சரி, நான் வர வழியிலையும் பார்த்தேன். சரி ஓகே சார். அதாவது தண்ணி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, கேட்டட் கம்யூனிட்டி, லோன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. வேற என்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஒண்ணுமே அடிப்படை தேவை வந்து ஒரு வீடு கட்டி குடி வர்றதுக்கு, அவ்வளவுதான். இபிஎல்எம் கேட்பாங்க. ஓகே, நம்ம 3 பேசி இபிஎல்எம் உள்ள கொடுத்தாச்சு, வீடு கனெக்ஷன் கொடுத்தா 3 பேசி கொடுத்துருக்கு. எதுவுமே பிரச்சனை இல்லை. வீடு கட்டும் போது தண்ணி கூட பிரச்சனை, தண்ணி கூட கிடைக்கும். அத்தி கூட தண்ணி இருக்கு, போர் தண்ணி இருக்கு. குழந்தை ஒரு ஈவினிங் டைத்துல குழந்தை வர்றதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கணும், அது கூட 50 சென்ட்ல பார்க் பண்ணி பார்க் இருக்கு. ரைட், பண்ணி கொடுத்து கேட் எடுக்க முடியும். குழந்தைங்க விட்டு அசல உள்ள உள்ள விட்டு நீங்க உள்ள உங்க வேலையை நீங்க பாக்கலாம். அது எங்கேயுமே போய் பார்க்கறதுக்கு சேஃபா இருக்கும். அந்த மாதிரி இருக்காங்க. ஆமா, ஒரு வீடு கட்டணும்னா சரி மேக்ஸிமம் எத்தனை மாதம் எடுத்துக்கு? ஆனால் நம்ம வந்து ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த் கம்மி பண்ணி 6 மாதம். ஆமாம், 2 மாதம் 3 மாதம் இல்லைன்னா நல்லா வந்து வீடு வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கணும்ண்ணா. ஆமாம், அப்படி பண்ணியிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும்ல, மக்கள் எந்த பயப்பட தேவையில்ல. நம்ம வீட்டில் 5 வருஷம் இருக்கு, பயப்பட தேவையில்ல. சரி, எப்போ லான்ச் பண்ணுறீங்க சார்? ஆனால் வர கம்மி 15th அன்னைக்கு, செப்டம்பர் 15th சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் நம்ம சைட் லான்ச்சிங் பண்ணுறோம்னா அந்த லான்ச்சில் நிறைய ஆஃபர் கொடுக்குறோம். அந்த ஒன் டே மட்டும் நிறைய ஆஃபர் கொடுக்குறோம். நிறைய ஆஃபர் என்னென்னு சொல்லுங்கள், வரச்சு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் விசிட் வந்தால் ஒரு ஃபேமிலியாக சரி வாமா அப்படின்னு ஒரு விசிட் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஃபுட்டு கொடுத்துட்றோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் வந்துருப்போம், ஒரு பிக்னிக் மாதிரி வந்துருப்போங்களே, ஒரு 5 கிராம் இல்லை வெள்ளிக்கை ஃப்ரீயாக கொடுத்துறோம். ஒரு பவுன் 8 கிராம்னா
தங்கம் கோல்டு ஒரு கிராமம்னா ஒரு 8 கிராம் ஒரு 50 60 ரூபா இருக்குமா ஆனா கண்டிப்பா 60 ரூபா வந்துருச்சு 60000 ரூபா இருக்கு அதுவும் ஃப்ரீயா கொடுத்துறோம் அப்பவே கொடுத்துறீங்க ஆனா அப்பவே கொடுத்துறோம் கரையம் போட்டவன கையில கரையம் பண்ணனும் ஒரு டாக்குமெண்ட் மண்ணு உங்களுக்கு பொண்ணு உங்களுக்கு கான்செப்ட்ல நான் கொடுத்துறேன் அந்த மாதிரி கொடுத்துறேன் கண்டிப்பா தாராளம் கொடுத்துறலாம் சூப்பர்ங்க நீங்க வரும்போது உங்களோட ஃபேமிலி மட்டும் கூட்டுவாங்க மத்த எல்லாமே இங்க நீ சண்டே வந்து வந்தா போதும் ஏன்னா எல்லாத்துக்கும் லீவ் டே தான் அந்த ஒன் டே தான் அந்த ஒன் டே தான் ஆமா அதுக்கப்புறம் வந்தா இந்த ஆஃபர் மட்டும் இருக்காது அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் இருக்காது சாப்பாடு இருக்காது வெள்ளி கிராமம் இருக்கு மத்த எல்லாம் இருக்கும் மத்த மத்த கோல்டு கேன் கூட இருக்காது அது கூட இருக்காது இடம் இருக்கும் ஆனா என்ன ரீசன்னா நம்ம நினைக்கிற இந்த வடக்கு கிழக்கு காரணம் சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் பார்த்துவாங்க அதெல்லாம் பார்த்து நல்லா வாங்குவாங்க அந்த மாதிரி கிடைக்கும் ராசியான இடம் எனக்கு இந்த காரணம் வேணும் அதெல்லாம் பார்த்து வாங்கணும்னா நீங்க லான்ச்சிங் கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் அதனால குயிக்கா அந்த டேட்ல வந்து வாங்கிக்கோங்க நீங்க வர மக்களுக்கு நம்பிக்கை நடத்துங்க சார் நான் சொல்றது எல்லாதான் இது ஏன்னா நம்மளை நம்பி இந்த வீடியோ பார்த்து வருவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஏமாறாம சாட்டிஸ்பேக்ஷன் போனா போதும் சரி அப்படியே இடம் வாங்காட்டாலும் பிரச்சனை இல்லை சாப்பாடு வெள்ளி காயினோட அமைச்சிங்கன்னா கூட சந்தோஷமா போயிடுவாங்க சார் அதெல்லாம் அதை மட்டும் பாத்துங்க சார் நல்லபடியா பண்ணுங்க இப்ப சாரோட இந்த இது சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம மீண்டும் மீண்டும் அவர் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய எல்லாத்துலயுமே வந்து நம்ம வீடியோ போடுவோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களான வீடு வாங்குற பிளான்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயனடையட்டும் ஓகேங்களா தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ